பெண்கள் என்னதான் அழகா இருந்தாலும் அவங்களோட தொப்பை அவங்க அழகையே கெடுத்துருது. இந்த வீடியோல பெண்களுக்கு ஏற்படும் உடல் கொழுப்பு தொப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெண்கள் உடலோட அழகான பகுதி தொப்புள், ஆனா வயித்துல கொழுப்பு சேரும் போது அவங்களோட அழகு குறைஞ்சிருது. இதனால அவங்க பல மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. வீட்லயே இருக்க பெண்கள் உடற்பயிற்சி கூடங்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ போக முடியாத சூழ்நிலை இருக்கு. இதனால அவங்க உடல் கொழுப்பு மேலும் அதிகமாகி தொப்பை உருவாகிருது. திருமணமான பெண்களுக்கு எங்க நம்ம அழகு குறைஞ்சிருச்சோ நம்ம கணவர் நம்மளை விட்டு போயிருவாரோ போன்ற பயம் அச்சம் எல்லாம் ஏற்படுது. இதனால அவங்க பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இந்த அழுத்தத்தினால அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் நிராகரிச்சு நான் உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு முயற்சி எடுத்தாலும் பலருக்கு உடல் எடை குறையறதே இல்லை. வீட்டுல இருக்க பெண்கள் பொதுவா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு சில பெண்கள் உணவு மிஞ்சிருச்சு அப்படின்னு தேவைக்கு அதிகமா சாப்பிடுவாங்க. ஒரு சில பெண்கள் சாப்பிடாமலே படுத்துருவாங்க. இது போன்ற முறையற்ற உணவு பழக்கங்களாலும் உடல் கொழுப்பு அதிகமாயி தொப்பை வர்றதுக்கு காரணமா இருக்கு. 40 வயது அடைஞ்சோம்னா பெண்களோட உடல்நிலை திடீர்னு அதிகமாகறத எல்லாரும் சந்திச்சிருப்போம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இளம் வயது பெண்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது உடல்ல இருக்க கொழுப்புகள் உடம்ப பாதிக்காம ஒழுங்குபடுத்தும். வயது ஆக ஆக அந்த ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனாலதான் பெண்கள் வயதானோம்னா அதிக உடல் கொழுப்பா மாறிடுறாங்க. அதனால மாதவிடாய் நின்ற பெண்கள் உடல் பருமன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காலத்து பெண்கள் வீட்டுல இருக்கும் போதே அம்மிக்கல்ல குத்துறது, மாவு அரைக்கிறது போன்ற உடல் உழைப்பு செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இன்று நவீன சாதனங்களால அது எதுவுமே இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்து உணவுகளான கம்பு, கேழ்வரகு, தானியங்கள் இப்ப சாப்பிடுறதே இல்ல. கடையில போய் நம்ம வாங்கி சாப்பிடுற எல்லா துரித உணவுகளையுமே உடல் பருமனை அதிகரிக்கும் எண்ணெய் கொழுப்பு பொருட்கள் தான் அதிகமா இருக்கு. உணவை விக்கிறதுக்காக அவங்க பண்ற கவர்ச்சியான விளம்பரங்கள் நமக்கு பசியே இல்லைனாலும் அந்த உணவை வாங்கி சாப்பிட வச்சிருது. நமக்கு பசி இல்லாம நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவுமே நம்ம உடம்புல கொழுப்பா தான் தங்கும். உடல் எடை குறையறதுக்கு முன்னாடி அந்த உடல் எடை ஏன் ஏறுது அப்படின்ற காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு ஆணுக்கு 2700 கலோரியும் பெண்ணுக்கு 2200 கலோரியும் தேவைப்படுது. இதற்கு அதிகமா நாம சாப்பிடும் போது அது கொழுப்பா படியுது. உடல் கலோரியானது 2 வகையில செலவழியுது. உணவு செரிமானம், உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்யறதுக்காக செலவாகிறது. இன்னொன்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற நடக்கிறது ஓடுறது அதனால செலவாகிறது. இந்த காலத்துல நம்ம உடல் உழைப்பு நடக்கிறது ஓடுறது யாருமே செய்யறது கிடையாது. எல்லாத்துலயுமே நம்ம அறிவியல் தொழில்நுட்பம்ன்ற பேர்ல ரொம்ப வசதியாவும் உடலுக்கு அதிக உழைப்பு தராமலும் மாறினதுனால உடல் உழைப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிருச்சு. இதனால உடல் உழைப்புக்கான கலோரி அப்படிங்கிறது செலவாகாம அதை அப்படியே கொழுப்பா சேர்ந்துருது. இந்த கொழுப்பானது இரத்த குழாயில படியும் போது அது மாரடைப்பு உருவாகிறதுக்கும் காரணமா இருக்கு. முதல்ல சக்கரை உணவுகள், கொழுப்பு உணவுகளை தவிர்த்துட்டு புரதச்சத்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கணும். கொழுப்புல 2 வகை இருக்கு, HDL LDL. HDL அப்படின்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDL அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இல்ல ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு. இந்த கொழுப்பு இருக்க உணவுப் பொருட்கள், தானியங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு அது ஆரோக்கியம் தருது. கொழுப்பு அப்படிங்கிறது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது. மூளை செயல்படுறதுக்கெல்லாம் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அது அதிக அளவுல போகும்போது நம்ம உடலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. உடல்ல தங்கிட்டு இருக்க அதிகமான கலோரி எல்லாத்தையும் நம்ம எரிச்சா மட்டுமே உடல் பருமனை குறைக்க முடியும். அதற்கு சிறந்த வழி அப்படிங்கிறது உடல் உழைப்பு மட்டும்தான். ஆனா உடல் உழைப்பு அப்படின்னோன்னா நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் காட்டுத்தனமா உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. எளிமையான நடைப்பயிற்சியை உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. அதிக புரதச்சத்து நார்ச்சத்து உணவை சாப்பிடுங்க. மன அழுத்தத்தை தவிர்த்து நல்ல நிம்மதியா உறங்குங்க. தினமும் காலையிலையும் மாலையிலையும் மிதமான உடற்பயிற்சி நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. உங்களோட உடல் எடை தானா குறையும். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள்.